அசோகா ஹல்வா, பாசி பருப்பு ஹல்வா. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஷ்யூ ஜெயக்குமார். அருமையான சுவையான இந்த அசோகா ஹல்வா அல்லது பாசிப்பருப்பு ஹல்வா எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாசிப்பருப்பு ஹல்வான்றது ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஹல்வா. ஏன்னா பாசி பருப்பில் பண்ணுறோம் இல்லைங்களா, பொதுவாக நம்ம மாவெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருப்போம், இதை வந்து பாசி பருப்பில் பண்ணுறோம். சுலபமான முறையை கற்றுக்கிறது தான் எப்பொழுதுமே தோசை டு பீஸாவோட குறிக்கோள். அதனால நாம் இப்போது எப்படி இந்த பாசி பருப்பு அல்லது அசோகா ஹல்வாவை சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த பருப்பு என்ன பண்ணியிருக்கோம்னா, நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சதுனால என்ன ஆகிடுச்சு, இதனுடைய அளவு வந்து பெருசாகிடுச்சு. ஆனால் நம்ம அளந்த எதை வச்சு அளந்தோமோ அதை வச்சு தான் மற்ற அளவுகளை நம்ம விகித கணக்கில் எடுத்துக்கணும். அதனால் இப்போ நல்லா ஊற வச்சதை வடிச்சுட்டு, தண்ணியை வடிச்சுட்டு இந்த குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு பங்கு தண்ணீர், இதில் தான் நம்ம பருப்பு எடுத்ததுனால ஒரு பங்கு தண்ணீர். இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். பொதுவாக இந்த பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கனால எப்படின்னா சட்டுன்னு வெந்துடும் இல்லைங்களா, அது நம்ம ஊற வர வச்சிட்டோம். அப்போ என்ன ஆகும், இப்போ இது குழைய வேகிற மாதிரி நம்ம ஒரு மூணு விசில் சத்தம் விட்டிங்கனாலே குழைய வெந்துடும். அப்படி வேகிறதுக்கு அதிகமான தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா நம்ம தண்ணியை வடிக்க வேண்டிய சூழல் வந்துடும். அதனால தான் தண்ணீர் ரொம்ப அளவாக, ரொம்ப குறைவாக, சரியான அளவு அதுக்கு ஊற்றணும். அதில் ரொம்ப கவனத்தை செலுத்தலாம். இப்போ இது ஒரு பக்கம் தயாராகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா முந்திரியை பருத்து எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம், இப்படி நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பருப்பெல்லாம் இதில் மேலே போட்டுக்கலாம். அந்த தாளிக்கிறதுக்காக அந்த பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு இங்கே நாம் அல்வா கிளற போகிற பாத்திரத்தில் ஒரு வாணலியில் தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக பாதாம் மற்றும் முந்திரியை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் நல்லா சத்தம் வந்துடுச்சு, எடுத்து தனியாக வச்சிடலாம். இங்கே ஒரு பட்டு பட பருப்பு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பருப்பை வறுத்து எடுத்துட்டோம். அதே பாத்திரத்தில் கோதுமை மாவு, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த ஹல்வாவை வந்து சர்க்கரை போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக நம்மளுடைய பழைய பாரம்பரியமான எந்த தின்பண்டமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முக்கியமாக வெல்லம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து தஞ்சாவூர் மாநிலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற அல்வா இது. அதனால் இது வந்து வெல்லம் போட்டு எப்படி பண்ணுறதுன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெல்லம் பிடிக்காதவங்க அல்லது வெல்லம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க சர்க்கரைக்கு இதே அளவு சர்க்கரையை உபயோகப்படுத்திக்கலாம். கோதுமை மாவு வந்து நல்லா வறுபடணும். இப்போ இந்த கோதுமை மாவின் மணம் வந்து ரொம்ப ஒரு நல்ல நறுமணமாக வந்துட்டுருக்கு. நெய்யும் கோதுமையும் சேர்ந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வறுபட்டோடனே இந்த கோதுமை மாவை எடுத்துடலாம். ரொம்ப சிறிய சிறிதளவு கோதுமை தான் உபயோகப்படுத்தியிருக்கோம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பருப்பு எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, அதிகப்படியான தண்ணியும் இல்லை, அதே நேரத்தில் பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கிறது தெரியுது இல்லைங்களா. இப்போ இதை மத்து வச்சும் கடையலாம், அல்லது மிக்சர் ஜாரில் போட்டு ரொம்ப நல்லா கடையிறதுனாலும் கடையலாம், அல்லது உங்ககிட்ட அப்படி கை இயந்திரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சும் நம்ம இதை கடலாம். இங்கே பார்த்தீங்களா, நாம் மத்து வச்சு கடைஞ்சாச்சு. இது பொதுவாக பாசி பருப்பு அப்படின்றதுனால என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப சுலபமாக குழஞ்சி கொடுக்கக்கூடிய தன்மை. அதை தவிர நம்ம இதை நல்லா ஊற வச்சிட்டோம், அதனால் இது உங்களுக்கு சுலபமாக வந்துடும். இப்போ இதை நம்ம இந்த என்ன பண்ண போகிறோமோ, எந்த பாத்திரமோ அந்த வாணலியில் இதை போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இந்த பக்குவத்தை பாருங்கள், அதாவது நாம் நல்லா ஊற வச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்ததுனால இது இந்த மாதிரி ஒரு கெட்டியாக நம்மளுக்கு மாவு கிடச்சி, அதுக்கப்புறம் அந்த தண்ணி வற்றி நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த பக்கம் வர்றதுக்கு. ஆக நம்மளுக்கு குறைவான அளவு தண்ணி வச்சு வேக வச்சதுனால இப்போவே சுலபமாக இந்த பக்கம் இதுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
கொஞ்சம் கூட நெய் சேர்த்து இதை கலரிக்கலாம். இதோ இப்போ நம்ம இரண்டு தீக்கரண்டி நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம நேரடியாக இதில் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளம் பொதுவாக எப்படி இருக்கணும்னா, அதில் கல்மண் போன்ற அழுக்கு அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு உபயோகப்படுத்தணும். அப்படி சுத்தம் பண்ணப்பட்ட கல் நீக்கப்பட்ட வெள்ளமாக இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் லேசாக தண்ணியில் கடைச்சி சுத்தம் பண்ணிட்டு தான் இதை சேர்த்துக்கணும். வெள்ளத்தை சேர்த்தோடனே என்னாகும், மீண்டும் கட்டிகளாக உருவாக தொடங்கும். அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு போகும். அதனால் நம்ம சரியான பக்குவம் வர மாதிரி இந்த வெள்ளத்தை இது கூட மெதுவாக கலந்து விடணும். பார்த்தீங்களா, கரைஞ்சிடுச்சு. மீண்டும் இன்னொரு பகுதியை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். அசோகா அல்வா அப்படின்னா சோகத்தை நீக்கக்கூடிய அல்வா. சோகம் அசோகம், சமஸ்கிருதத்தில் அசோகம் அப்படின்னா சோகமின்மை. இது மகாலட்சுமி தாயாரோட பேராகவும் இது கொண்டாடப்படுகிறது. ஆக சோகத்தை நீக்கக்கூடிய இந்த அல்வாவை நம்மளும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த பக்குவத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோதுமை, வறுத்த கோதுமையை சேர்த்து போகிறோம். அது நல்லா வறுபட்டிருக்கிறதுனால சட்டுன்னு நம்மளுக்கு இதில் கலந்துடும். ஆனால் இது நல்லா வறுபடலைன்னா என்னாகும், மாவு மாவாக அது உருண்டை நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வறுக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த ஹல்வாக்கு. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் போட்டுட்டோம். பார்த்தீங்களா எப்படி திரண்டு வருதுன்ட்டு, 10 நிமிஷத்துக்கு ஒரு மிதமான தீயில் வச்சு கிளறிகிட்டே இருக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் திரண்ட பருவம் வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை நினச்சிடலாம். இப்போ சரியாக 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ஒரு கிளறி விட்டதுக்கப்புறம் அல்வா உருண்டு திரண்டு பக்கவாடுகள்லேருந்து நல்லா இளகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதற்கு ஏலக்காய் பொடி அல்லது நம்மளுக்கு பிடித்த ஏதாவது ரோஸ் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் போடணுனாலும் போட்டுக்கலாம். இதுக்கு இப்படி ஏலக்காய் பொடி போட்டுட்டு, நிறம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதற்கு வந்து பொதுவாக சிகப்பு நிறம் அல்லது ரோஜா நிறம் வந்து சேர்த்துப்பாங்க இது தஞ்சாவூர் பக்கத்துலலாம். ஆனால் நாம் வந்து வெள்ளம் போட்டிருக்கிறதுனால இதுக்கு நிறம் ஏற்கனவே வேறு நிறத்தில் இருக்குது. அதனால் இப்போ நம்ம அந்த நிறத்தை சேர்க்க வேண்டாம். வறுத்த முந்திரி மற்றும் பாதாம் பருப்பு போட்டுடலாம். எந்த பக்கமும் ஒட்டாத அருமையான நம்மளுடைய ஹல்வா தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான சோகங்களை நீக்கக்கூடிய அசோகா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா, இது ரொம்ப சுலபமான முறையை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதை நீங்கள் நிச்சயமாக முயற்சி பண்ணி செய்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நாவில் கரையக்கூடிய இந்த அல்வா கிடைக்கும். செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்ல தரிசுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.